யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமாக நான் உங்கள் கோவை மீரா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டு மகாநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் இருக்கும் அப்புறம் யூடியூப் பக்கம் நிறைய நாங்கள் போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை வச்சு வழிநடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கை வினோதினி. அவங்க அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வருஷ வருஷம் ஆசி சிவன்ற அதிரிக்கு நாங்கள் வருவோம். இப்போ இடைப்பட்ட நாட்களில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிக்காமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறின காரணத்தினால நம்ம வந்து அந்த ஆத்தாளுக்கு அந்த நேற்று கடனை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம மகாதனப்படக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அம்மா, கண்டிப்பாக வந்து அவங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். உங்களுக்கும் வந்து, அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க கண்டிப்பாக மேட்டு மகாநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலை வந்து மனசார வேண்டிக்கிங்க. அந்த ஆத்தா உங்கள் குறையெல்லாம் நிறைவேற்றி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்த வரும். நிறைய விஷயம் நடந்துருக்கு இந்த கோயிலில். இப்போ நம்மளே வந்திருக்கோம்னா அவ்வளோ தூரம் வர வேண்டிய காரணம் என்ன, நம்மளோட நேர்த்திக்கடன் நிறைவேற்ற காரணத்தினால நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த ஆத்தாவுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்களும் அந்த மாட்டை சாமி கும்பிட்டு இவங்க தான் அந்த கோயிலுடைய மருளாளி, இவங்க தான் திருநங்கை வினோதினி, இவங்க தான் கோயிலை வச்சு வழிநடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு சில வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பா கோயிலுக்கு வாங்க, எல்லாருக்கும் கிடைச்ச பாக்கி உங்களுக்கும் கிடைக்கட்டும். உங்களோட மன கஷ்டம் பண கஷ்டம் 1000 கஷ்டங்கள் இருக்கும், வந்து அந்த ஆத்தாட்ட மட்டும் முறையிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு 90 நாள் குழந்தை வேணுமா, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை உங்களுக்கு அவங்க முடிச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வாங்க, ஒரு திரும்ப பார்க்கலைனாலும் சரி அந்த தாயை வந்து பார்த்துக்கோங்க. ஒரு திருநங்கையாக இருந்து அந்த கோயிலை இவ்வளோ மக்கள் முன்னாடி எப்படி வழி நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது, அந்த அம்மாவுடைய சக்தி பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கனால ஒரு கோயிலையே வச்சு வழி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் அந்த ஆத்தாட்ட வேண்டிக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அம்மாவுடைய அருள் பரிபூர்ணமாக அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக மாதம் மாதத்தில் ஆகுவாங்க. அமாசைக்கு சிறப்பு பூஜை நடக்கும். ஆமாம், அதை சொல்லாமல் மறந்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா மாசி சிவன்றாத்திரிக்கு 3 திருவிழா அங்கே நடத்திருக்காங்க. மயான கொள்கைகள் எல்லாமே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் அமாவாசை அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, அந்த ஆத்தாட்ட வேண்டும். நன்றி. தேஜ தன்மத்யே பரமேஸ்வரி ஜெகன்மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோமயி பிரம்மானந்தினி ஹரிசுந்தரி ஆஷாங்குசேக்ஷு கோதண்ட பத்மமாலால சத்கரா த்ருஷ்டா த்வாம் முமுஹுர் தேவா ப்ரணேமுர்விகத ஜ்வராஹ துஷ்ணுவுஹ் ஸ்ரீமஹாலக்ஷ்மீம் லலிதாம் வைஷ்ணவீம் பராம் ஸ்ரீதேவாஹ உவாசா ஜயலக்ஷ்மீ ஜகன்மாத ஜயலக்ஷ்மீ பராத்பரே ஜய கல்யாண நிலையே ஜய சர்வ கலாத்மிகே ஜய பிராமி மகாலக்ஷ்மி பிரம்மாத்மிகே பராத்மிகே ஜய நாராயணி சாந்தே ஜய ஸ்ரீ லலிதே ரமே ஜய ஸ்ரீ விஜயே தேவீஸ்வரி ஸ்ரீதே ஜயத்திதே நம சஹசிரசீர்ஷாயை சஹசிரானனலோசனே நம சஹசிரஹஸ்தாப்ஜ பாத பங்கஜ சோபிதே அணோரணுதரே லக்ஷ்மி மஹதோபி மஹீயசீ. Oh my God.
राजा।